வரிசையில் நிற்கும் பழக்கம் என்பது நம் நாட்டில் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி செல்கிற அளவிற்கு நம்மவர்களுக்கு பொறுமை இல்லை என்பது வருத்தத்திற்குரிய உண்மை. சிங்கப்பூர், துபாய் மற்றும் மேலை நாடுகளில் டாக்ஸியில் செல்பவர்கள் கூட வரிசையில் காத்திருந்து செல்லும் உயரிய பழக்கம் காணப்படுகிறது. ஆனால் நம் நாட்டில் அது முற்றிலும் இல்லை. மெதுவாக நகர்ந்து செல்லும் வரிசைகளில் மணிக்கணக்காக நிற்பதற்கு தயங்குவதே இதற்கு முக்கிய காரணம். பொதுவாக பேருந்து நிறுத்தங்களில் வரிசையில் நிற்கும் பழக்கம் என்பது சுத்தமாகவே இல்லை. நிறுத்தங்களில் கும்பலாக காத்து கொண்டிருப்பார்கள். பேருந்து வந்ததும் அதிலிருந்து பயணிகள் இறங்குவதற்கு கூட அனுமதிக்காமல் இருக்கையை பிடிப்பது மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்டு வேக வேகமாக அடித்து பிடித்து கொண்டு ஏறுவதை நாம் அன்றாடம் பார்க்கத்தான் செய்கிறோம். பேருந்தின் ஜன்னல்படியாக கைகளில் இருக்கும் பைகளை கைக்குட்டைகளை வீசி இடம் பிடிக்கும் அவலம் நம் ஊர்களில் மட்டுமே காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பண்டிகை காலங்களில் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக நடக்கும் தள்ளுமுள்ளுக்கள் அநியாயத்தின் உச்சம். அதிலும் குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு வருபவர்களின் நிலைமை படுமோசம். ரயில் நிலையங்களில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்கும் நோக்கில் கம்பிகள் அமைக்கப்பட்டு கட்டாய வரிசை முறை அமல்படுத்தப்படுகிறது. அதிலும் சிலர் கவுண்டரில் இருப்பவரிடம் சந்தேகம் கேட்பதாக கூறிக்கொண்டு வரிசையை கடைபிடிக்காமல் போய் டிக்கெட் வாங்கும் ஏமாற்று தந்திரங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. திரையரங்குகளில் நிலைமை இன்னும் மோசம். திரைப்படம் வெளியாகிற அன்றைய நாளில் குடும்பத்தோடு யாரும் தியேட்டர் பக்கமே செல்ல முடியாது. பெண்களும் குழந்தைகளும் நினைத்துக்கூட பார்க்க வேண்டாம். ஒரு ஒழுங்குமுறையும் இருக்காது. வரிசையாக செல்லும்படி காவல்துறையினர் கட்டாயப்படுத்தினாலும் எகிரி குதித்து செல்லும் நபர்களைத்தான் நாம் பார்க்க முடியும். அரசு மருத்துவமனைகளில் ஓபி என்னும் வெளிநோயாளிகளுக்கு சீட்டு கொடுப்பதற்காக தனி கவுண்டர்கள் உண்டு. அங்கும் வரிசையில் நிற்காமல் ஒருவருக்கொருவர் அடித்து பிடித்துக் கொண்டு சீட்டு வாங்க நடக்கும் சண்டை காட்சிகள் பரிதாபத்திலும் பரிதாபம். நியாய விலைக் கடைகளில் நீண்ட நேரம் வெயிலில் பெண்களும் ஆண்களும் வரிசையில் காத்திருப்பார்கள். ஆனால் சிலர் மட்டும் துடுதுப்பென்று வரிசையை பிளந்து கொண்டு பொருட்களை வாங்கிச் செல்வார்கள். இதனால் குழப்பமும் சண்டையுமாக அந்த பகுதி ரணக்களமாகிவிடும். மின்னணு மயமாகிய நிலையிலும் நிறைய பேர் இன்னும் மின்சார கட்டணத்தை நேரில் சென்று செலுத்தும் நிலை. அங்கும் அலுவலகத்திற்கு அவசரம் அவசரமாக செல்ல வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு வரிசையில் நிற்காமல் குறுக்கு வழியை பின்பற்றுவோரும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். வங்கிகளில் டோக்கன் முறை இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் பல வங்கிகளில் இன்னும் அந்த முறை இல்லாத காரணத்தால் வரிசையில் நிற்பதை தவிர்த்து வங்கி ஊழியர் தெரிந்தவர் வேண்டியவர் என்று சொல்லிக்கொண்டு ஒழுங்குமுறை தவறும் வழக்கம் சில பேரிடம் இருக்கத்தான் செய்கிறது. பக்தர்கள் ஒழுங்கு வரிசையாக வராமல் கும்பலாக வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதால் பல கோவில்களில் வரிசையாக வருமாறு கட்டாயப்படுத்தும் முறை வந்துவிட்டது. அதற்காக தடுப்பு கம்பிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் பயணிகள் பலர் பல மணி நேரமாக காத்திருக்கும் நிலையில் சிலர் மட்டும் குறுக்கு வழியில் நேராக சென்று சுவாமி தரிசனம் செய்வதும் நடக்கத்தான் செய்கிறது. அவ்வாறு சென்று வருபவர்கள் வரிசையில் நிற்பவர்களை கேவலமாக பார்த்து சிரித்து வெறுப்பேற்றுவதும் உண்டு. பெட்ரோல் நிலையங்களில் வரிசையாக வாகனங்கள் காத்து நிற்கும் போது அதனை பொருட்படுத்தாமல் வேகமாக பெட்ரோல் விநியோகிப்பவரின் முன்னே போய் நிற்கும் வாகனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. திருமண நிகழ்ச்சியின் போது பரிசு பொருட்களை கொடுப்பதற்காக கால் கடுக்க வரிசையில் பலரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலரோ எதிர் திசையில் வேகமாக ஏறி பரிசை கொடுத்துவிட்டு சட்டென்று அங்கிருந்து கிளம்பி செல்வார்கள். இவ்வாறாக ஒழுங்குமுறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நாகரீகம் நம்மிடையே மிகவும் குறைந்து காணப்படுகிறது. அதற்கு காரணம் அவசரம். வந்த வேலையை முடித்துக்கொண்டு சற்றென்று கிளம்பி செல்ல வேண்டும் என்ற அவசரம். இவ்வாறு அவசரமாக சென்று அவர்கள் சாதிக்கப் போவது என்னவாக இருக்கும் என்று கேட்டால் வீட்டில் போய் தொலைக்காட்சியில் திரைப்படம் பார்ப்பதாகத்தான் இருக்கும். மேலும் மற்றவர்களை விட சீக்கிரமாக சென்று வந்ததை பிறரிடம் பெருமையாக சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் இதற்கு முக்கிய காரணம். அத்துடன் வரிசையில் நேர்மையாக நின்று காத்திருப்பதை பைத்தியக்காரத்தனமாக நினைக்கும் எண்ணம் நிறைய பேரிடம் காணப்படுகிறது. வரிசையும் ஒழுங்கும் எப்படி கேவலமாக இருக்கும்? அவைதானே பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாத நல்ல சமூகத்தை அளித்திடும்.